ஆடிப்பெருக்கு பண்டிகையை முன்னிட்டு சத்தியமங்கலம் பூ சந்தையில் சம்பங்கிப்பூ ஒரு கிலோவிற்கு 180 ரூபாய்க்கு விற்பனையானதால் சம்பங்கி பயிரிட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மற்றும் அரூரில் எட்டு வழிச்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவண்ணாமலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடைப்பயணம் மேற்கொண்டனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். தருமபுரி தொலைபேசி நிலையம் மற்றும் அரூர் கச்சேரி மேடு பகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். தூத்துக்குடியில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பிரின்ஸ்டன் என்ற இளைஞர் குண்டடிப்பட்டு வலது காலை இழந்தார். இதில் பிரின்ஸ்டனிற்கு செயற்கைக்கால் பொருத்தப்படும், அரசு வேலை வழங்கப்படும் என அரசு சார்பில் தெரிவித்தனர். ஆனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பிரின்ஸ்டன் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் நடந்ததில் என்னோட வலதுகால் துண்டிக்கப்பட்டிருக்கு. துண்டிக்கப்பட்டு 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கால் மாட்டின மாதிரியே இல்லை. கால் மாட்டினது முதல்ல ஒரு கால் சொல்லியிருந்தாங்க, அந்த கால் தரமானதாக இல்லைன்னா ரெண்டாவதாக ஒரு கால் கேட்டிருந்தோம். அப்படியே வேலை கிடச்சும் எனக்கு உள்ளூரில் போட்டு தர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சொந்த ஊரில் சென்னை அடுத்த குன்றத்தூர் அருகே விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச இரத்த தான முகாம் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி இளஞ்சிறுத்தை அமைப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. மேலும் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டு இலவச உடல் பரிசோதனை பெற்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்சென்னை மாவட்டத்தினுடைய சார்பில் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து இன்றைய தினத்தில் 2வது நாளாக கோவூர் குன்றத்தூர் ஒன்றியத்தில் கோவூர் கிராமத்தில் கட்சியின் கொடிக்கம்பங்களை 5 இடத்தில் ஏற்றி 7 இளையோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி, ஆகவே தமிழகத்தில் காக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷ தலைவர் அண்ணன் திருமாவளவன் நெடுடி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். வேலூர் மாவட்டம் மார்க்கோட்டை அடுத்த சாத்தூர் பகுதியில் கடந்த 1 வருட காலமாக சரிவர குடிநீர் வழங்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அருகில் உள்ள கிராமங்களில் தண்ணீர் கொண்டுவர சுமார் 2 கிலோமீட்டர் சென்று வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பலமுறை கிராம ஊராட்சி அலுவலரிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஆற்காடு சாத்தூர் சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செக்காலை சாலையில் அண்ணா தினசரி சந்தை அமைந்துள்ளது. சந்தையின் அருகே நகராட்சியின் சார்பில் விளம்பர பதாகை வைக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் காரைக்குடி பகுதியில் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்ததில் விளம்பர பதாகை காற்றின் வேகத்தில் சாலையின் குறுக்கே விழுந்தது. ஆட்களின் நடமாட்டம் அதிகம் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஈரோட்டில் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் நடைபெறவுள்ள புத்தக திருவிழாவை முன்னிட்டு பேரவையின் மாநில தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இன்று முதல் 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த விழாவில் இளம் அறிவியலாளர் ஒருவருக்கு அறிவியல் மேதை ஜிடி நாயுடு விருது வழங்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார். மக்கள் வாசிப்புக்கு வசப்பட வேண்டும், புத்தக வாசிப்பு மக்கள் மையப்படுத்த வேண்டும். அந்த முயற்சியில் மக்கள் சிந்தனை பேரவை இறங்கியிருக்கிறது. அதில் ஒரு பகுதிதான் ஈரோடு புத்தக திருவிழா. அனைவரும் வருகை புரிந்து ஈரோடு புத்தக திருவிழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டும். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தேரடி தேடலில் அம்ம மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழாவில் பேருரையாற்றவுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள தமிழக ஆந்திர எல்லையான கிறிஸ்டியன்பேட்டை பகுதியில் சிறப்பு வருவாய் ஆய்வாளர் நடராஜ் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவ்வழியே வந்த பால்வண்டியை சோதனை செய்ததில் தமிழகத்தில் இருந்து ஆந்திராவிற்கு நூதன முறையில் 1500 கிலோ ரேஷன் அரிசி கடத்தப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அரிசியை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் குடிக்கானலில் அதிகரித்து வரும் யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள மோதலை தடுக்கும் விதமாக யானைகள் கண்காணிப்பு குழு இன்று முதல் துவக்கப்பட்டது. இந்த கண்காணிப்பு குழுவில் 12 பேர் கொண்ட வனத்துறையினர் 2 பிரிவுகளாக பிரிந்து யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளை கண்டறிந்து யானைகளை விளைநிலங்களுக்குள் வரவிடாமலும் பொதுமக்களையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மக்கள் குளிக்க நிபந்தனையுடன் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. மேலும் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தருமபுரி பேருந்து நிலையத்தில் இருந்து 55 சிறப்பு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் கிருஷ்ணன் என்ற கூலி தொழிலாளி மின்சார டிரான்ஸ்பார்மரை இருக்கையால் பிடித்து தற்கொலைக்க முயன்றுள்ளார். அவரது ஆளறல் சத்தம் கேட்டு வந்த பொதுமக்கள் அவரை மீட்டு ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒசூர் டு தள்ளி வழியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு டிரான்ஸ்பார்மர் இப்போ ஒரு 4 மணிக்கு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்து ஒருத்தர் உள்ளே வந்து அது அந்த டிரான்ஸ்ஃபார்மரை பிடிச்சி கீழே விழுந்துட்டாரு. அவர் அதிர்ஷ்டவசமாக அவருக்கு வந்து உயிர் போல. அதே நேரத்தில் அந்த விழுந்தவர் வந்து இப்போ நம்ம 188 கால் பண்ணி அவர் ஹாஸ்பிட்டலில் அனுப்பிட்டோம். ஹாஸ்பிட்டலில் நல்ல நிலைமையில் இருக்கிறதா நம்ம காவல்துறை அறிவிச்சிருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஆறுகளில் தண்ணீர் செல்வதால் ஆடிப்பெருக்கு விழாவை பெண்கள் புதுமண தம்பதியினர் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். ஆடிப்பெருக்கு விழா வழிபாட்டின் போது காப்பு அரிசி கைக்குத்தல் அரிசியில் சமைத்த கலப்பு சாதங்களை காவிரி அணைக்கு படைத்த பிறகு அந்த உணவு வகைகளை குடும்பத்தோடு பகிர்ந்து சாப்பிட்டு மகிழ்ந்தனர். கரூர் மாவட்டம் தான் தோன்றியடுத்த வெள்ளியடை பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் டெங்கு காய்ச்சல் தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர்கள், பள்ளியின் ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ADS கொசுக்கள் உற்பத்தி ஆவதை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே சித்தமல்லி கிராமத்தில் உள்ள தெற்கராஜன் ஆற்றின் ஓரம் பள்ளமான இடத்தில் திட்டமிடாமல் அரசு மேல்நிலைப் பள்ளி கட்டப்பட்டது. இந்த நிலையில் சமீபத்தில் திறந்துவிடப்பட்ட நீர் தெற்கராஜன் ஆற்றில் வந்துள்ளது. அப்போது பள்ளியை ஒட்டியுள்ள கரை உடைந்து ஆற்று நீர் முழுவதும் பள்ளியை சூழ்ந்தது. தகவல் அறிந்த மயிலாடுதுறை வட்டாட்சியர் ராகவன் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார். மேலும் ஆற்றின் உடைந்த கரையை நிரந்தரமாக சரிசெய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக வட்டாட்சியர் தெரிவித்தார். ஸ்கூல்ல வந்து மேலும் இதுக்கு பிறகாவது தண்ணி இந்த மாதிரி தண்ணி ஏதாவது பூந்து இந்த மாதிரி மாணவர்கள் வந்து கஷ்டப்படாத அளவுக்கு உயர்த்தி மண்ணடிச்சு உயர்த்தி சுற்றுச்சூழல் ஃபுல்லும் எழுப்பி கொடுத்து மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு வந்து கஷ்டப்படாத மாதிரி அரசாங்கம் வந்து ஒரு உதவி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.